என்ன பிள்ளைகளா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை. இந்த பதிவில் 63 நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் என்ற சிவபெருமானின் ஒரு வித்தியாசமான மையன்பரை பற்றி சொல்ல போகிறேன், கேளுங்க. இப்படியெல்லாம் கூட நடந்திருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போவீங்க. அன்றினார் புறமரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்றென மனத்தினாலே நல்ல ஆலயம் தான் செய்த நின்றவூர் பூசலார் தம் நினைவினை உரைக்கலுற்றாம் என்பது பூசலார் நாயனார் புராணத்தோட முத பாடம். 4 வேதங்களும் நல்ல உணர்ந்து ஓதப்பட்டு அந்த தொண்டநாட்டில் திருநின்றவூர் என்ற திருத்தலத்தில் தோன்றியவர் வணக்கத்துக்குரிய பூசலார் ஐயாவுங்க. சிவன் திருவடியே என்றும் என்றென்றும் சரணம் என்று வாழ்ந்த அவர் தன் மனதிற்கினிய சிவபெருமானுக்கு ஒரு திருக்கோயில் கட்டணும் அப்படின்னு மனசார நினைக்கிறார். ஆனால் பொருளாதார ரீதியாக மிகவும் சாதாரணமான அவர்கிட்ட ஒரு கோயில் கட்டுவதற்கான வசதிகள் எதுவும் இல்லை. அதோட அதற்கான பணத்தையோ பொருட்களையோ அவரால் திரட்டவும் முடியலை. அதனால் மனசு ரொம்ப நொந்து போகிறாரு, யோசிக்கிறாரு. புறத்தே கட்ட முடியாத கோயிலே அகத்தே கட்டுவோமே அப்படின்னு தன் மனதிற்குள் கட்டுவோம் என்று தீர்மானிக்கிறார். அதே போல் அந்த அகக்கோயில் கட்டுவதிலேயே தன் கவனம் முழுதையும் செலுத்துகிறாரு. நல்ல நேரம், நல்ல நாள் பார்த்து கோயில் அமைப்பு, கர்ப்பகிரகம் எப்படி இருக்கணும், சுற்றி உள்ள என்னென்ன சிலைகள்லாம், சுவாமி சிலைகள்லாம் வைக்கப்படணும், அப்புறம் கோபுரம், அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி பிரகாரம், சுவர்கள், திருக்குளம் வரைக்கும் எப்படி ஒரு கோயில் வெளியே உருவாக வேலைகள் நடக்குமோ அதே போல் தன் மனதிற்குள் அத்தனை வேலைகளையும் செய்து கோவிலை கட்டி முடிக்கிறார். கோவிலின் கர்ப்பகிரகத்தில் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்யவும் ஒரு நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து குறிச்சிடுறார். அதே காலகட்டத்தில் பல்லவ மன்னனாகிய காடவர்கோன் என்பவன் எம்பெருமான் சிவனுக்காக ஒரு அருமையான திருக்கற்றளியை, அதாவது நல்ல கருங்கல் கோயில், அதை வந்து காஞ்சிபுரத்தில் கட்டுறான். பூசலார் ஐயா தேர்ந்தெடுத்த நாளையே மன்னனும் தேர்ந்தெடுக்க பூசலாரின் தெய்வீகத்தன்மையை உலகுக்கு உணர்த்த எம்பெருமான் திருவுளம் கொள்கிறார். மன்னனோட கனவுல தோன்றி நின்றவோர் பூசலன்பன் கட்டிய கோவிலில் நாம் நாளை எழப்போவதால் உனது குடமுழுக்கை வேறொரு நாளில் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். அது யார் சிவபெருமான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் அடியார் என்று நினைத்து மன்னன் அவரை காண நின்றவோர் போகிறான். ஒரு கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான எந்த விழா கோலமும் அந்த சின்ன ஊரில் இல்லை. ஆச்சரியமாக இருக்குது மன்னனுக்கு. இங்கே சிவன் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க இடையது அப்படின்னு பார்க்குறவங்கக்கிட்டையெல்லாம் தன்னோட கூட வந்தவங்களையும் கேட்க வைக்கிறான், தானும் கேட்குறான். அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு எல்லாரும் சொல்ல சொல்ல அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, திகைச்சு போயிடுறான். அது எப்படி அப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு, ஊரோ சின்ன ஊர் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் பூசலார் ஐயாவை பற்றி கேட்குறான். அவர் வீட்டுக்கு வழிகாட்டுகின்றனர் ஊர் மக்கள். அவரை பார்த்ததும், தாங்கள் கட்டிய சிவன் கோவிலை காண வேண்டும் என்று வந்தேன் என்று மிகவும் பணிவோடு கேட்டவன் சிவபெருமான் கனவில் தோன்றி பூசலாரின் கோவில் பற்றி சொன்ன அனைத்து விஷயங்களையும் சொல்ல சொல்ல பூசலார் திகைத்து போகிறார். நாம் மனதுக்குள் கட்டிய கோவில் எம்பெருமானை இவ்வளவு மகிழச் செய்து விட்டதா அப்படின்னு மன நெகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் விடுகிறார். அதுக்கப்புறம் அந்த கோயில் கோயில் கட்ட நினச்சதை பொருள் இல்லாததால் மனதுக்குள் மானசீகமாக அதை கட்டி கும்பாபிஷேகம் செய்ய நாள் குறித்தது வரைக்கும் விளக்கமாக மன்னர்கிட்ட சொல்கிறார். மன்னன் அவரை அடிபணிந்து, ஐயா, பொன்னும் பொருளும் கொண்டு நான் கட்டிய கோவிலை விட தாங்கள் மனதுக்குள் கட்டிய கோவிலையே எம்பெருமான் விரும்புகிறார் என்றால் தாங்கள் எவ்வளவு பெரிய அடியார் என்று உணர்ந்து கொண்டேன் என்று கூறி பூசலாரை மீண்டும் பணிந்து விடைபெறுகிறான். கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலமாரே, கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே அப்படின்னு சிவபாக்கியர் சொன்னது எவ்வளவு சத்தியம் பாருங்கள். இறைவன் பிரபஞ்ச வடிவானவன். பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களும் நம் உடலிலும் மனதிலும் அடக்கம். மனதுள் எழுந்தருளும் இறைவன் பிரம்மாண்டமானவன்.
அவனுக்கு வெளியே அதாவது உலக அளவில் அன்றாட ஆராதனைகளை அந்த இயற்கையே செய்து வருகிறது. அதைத்தான் பன்னிரு ஆழ்வார்களில் முதல் ஆழ்வாரான வணக்கத்துக்குரிய பொய்கை ஆழ்வார் அவங்க, வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று அப்படின்னு அருமையாக பாடி வச்சிருக்கிறார். ஒரு பத்திரத்தில், பத்திரம்னா இலை, துளி நீரை விட்டு கிருஷ்ணார்ப்பணம் என்று மனசார சொல், நான் அங்கு வந்து அதை ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறான் கண்ணபிரான் கீதையில். வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் முந்தன் விருப்பன்றே என்று முழுமையாக சிவனிடம் தன்னை ஒப்படைத்து விடுகிறார் வணக்கத்துக்குரிய மாணிக்கவாசகர் ஐயா. அப்படித்தான் இந்த பூசலார் ஐயாவும் தான் கோயில் கட்ட நினைச்சதை அப்படியே சிவபெருமான்கிட்ட ஒப்படைச்சதுனால மனசுக்குள்ளேயே கோயில் கட்ட வைக்கிறாரு பூசலார எம்பெருமான். உடலினை வருத்தே மூச்சினை எடுக்கும் தவத்தால் பயனில்லை, உயிர்களை வதித்து ஹோமங்கள் வளர்க்கும் யாகங்கள் தேவையில்லை, மாதவா மதுசூதனா என்ற மனதில் துயரமில்லை அப்படின்னு நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவங்க இதையெல்லாத்தையும் தான் ரொம்ப எளிமையாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆக இறைவனை நாம் எங்கு சென்று வணங்குகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை பிள்ளைங்களா, மனதார எப்படி வணங்குகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். மொத்தத்தில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற்பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே அப்படிங்கிற நம்ம வணக்கத்துக்குரிய திருமூலர் ஐயா அவங்களோட வாக்கு இங்கு நினைவு கூறத்தக்கது. மன்னிய சீர் மறைநாவல் நின்ற ஊர் பூசலார்க்கும் அடியேன் என்பது சுந்தரர் வாக்கு. இன்றும் திருநின்றவூர் கோவிலில் சிவனின் மூலஸ்தானத்தில் பூசலார் நாயனாரின் சிலை உள்ளது என்பது மிகவும் சிறப்பு. இருதயத்தில் கோவிலமைத்து இறைவனை வழிபட்ட தலம் என்பதால் இத்திருத்தலத்திற்கு வந்து இருதயாலீஸ்வரரை வழிபட்டால் இதயம் தொடர்பான நோய்கள் குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. என்ன பிள்ளைங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உண்மையான இறைவனடியாரை பற்றி சொன்னது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எழுதுங்க. இது போன்ற விஷயங்களை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ளணும், அதனால் நிறைய ஷேர் செய்யுங்க பிள்ளைங்களா முடிஞ்ச வரைக்கும். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இது போன்ற சுவாரஸ்யமான நடந்த கதையோடு அல்லது பயனுள்ள விஷயத்தோடு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய் பிள்ளைங்களா, டேக் கேர், ஆல் த பெஸ்ட், நன்றி, வணக்கம், இறைவனுக்கு நன்றி, ஜெய் ஹிந்த்.